ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடலும் என்ன அப்டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு வந்து நடத்தப்படும். தேர்வுகள் நடத்துவதற்கான எல்லா பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் வந்து பாடத்திட்டம் குறைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரிடக்ஷன் பண்ணியாச்சு. மாணவர்களுக்கான அந்த சிலபஸ் குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களை மார்ச் இறுதிக்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கணும். அவங்களுக்கான அந்த திருப்புதல் தேர்வு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பையாமணி அவர்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு கொடுத்திருந்தார். 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாத இறுதிக்குள் பாடத்திட்டங்களை நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் திருப்புதல் தேர்வு நடத்த பிறகு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பையாமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளாக பள்ளி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டு வந்தனர். ஆண்டியுதி தேர்வுக்கு தற்போது குறைவான காலமே இருப்பதால் பள்ளி பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சிலபஸ் வந்து அந்த ரிடக்ஷன் பண்ணதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஏற்கனவே சிலபஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணியாச்சு, குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களை மார்ச் 20 நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊடக தளங்கள்லையுமே செய்தி குறிப்பு வந்து வெளியாகியுள்ளது. திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு நடைபெறும். பொதுத் தேர்வு எழுத உள்ள 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாதத்திற்குள் பாடத்திட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும். திட்டமிட்டபடி வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான அப்டேட்டு வீடியோ என்ன பிளே ஆகும். ஏற்கனவே பழைய கூட்டத்தொடரில் நம்ம ஒரு 27 அறிவிப்பு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 15 அறிவிப்புகள் வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு. மிச்சம் அதெல்லாம் ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு. இமீடியட்டாக அது இந்த மாத எண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் இந்த கூட்டத்தொடரில் இன்னும் அதிகப்படியான அறிவிப்புகள் நம்ம எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக வர இருக்கின்றது. கூட்டத்தொடர் முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும். அதே தாங்க, கொரோனா காலத்தில் குறைக்கப்பட்ட அந்த அளவுக்கு தான் நாங்கள் இந்த முடிவு குறைச்சிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 35% to 55% வரைக்கும் பாடங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்குது. மார்ச் மாதம் எண்டுக்குள்ளார வந்து போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த மாதம் ஆரம்பத்தில் வந்து ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். ஆரம்பம் 10th, 11th, 12th முடிச்சதுக்கப்புறம் மே மாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து பொதுத் தேர்வுக்கான அட்டவணை நம்ம வெளியிட்டிருக்கோம். வினாத்தாள் அதே வினாத்தாள் தாங்க, அது வந்து பேட்டர்ன் ஒன்று மாற்ற போகிறது நம்ம. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியாது. நம்ம சரி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்பியாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, பொதுவாக டிபார்ட்மெண்ட் மீட்டிங்லேயே பார்த்திங்கன்னா எங்களை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடி மாதிரி தான், ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி அது. ஸோ அது வந்து நாங்கள் பேட்டர்ன் வந்து ஒரு 2 விதமான கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் கொடுப்போம். எந்த கொஸ்டின் பேப்பர் வருதுங்கிறது அன்றைக்கு காலமாக தான் தெரிய வரும். ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் சொன்னது குழந்தைகளை, ஏன்னா ஏற்கனவே வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கினேன், குழந்தைகள் பயப்படாமல் உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து பரீட்சையை நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்குன்னு இருக்கின்ற அந்த நாற்களி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் நீ டாக்டராக தான் வரணும் அப்படின்னு நாங்கள் வற்புறுத்துறதோ, இல்லை பக்கத்து வீட்டு பையனை பார்த்து கம்பேர் பண்ணி படிக்கிறதா பண்ண, உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்குன்ற ஒரு தனி திறமை இருக்கும், அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களை காப்பதற்காகத்தான் முதலமைச்சராக நானும் இருக்கிறேன், இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக படியுங்கள், நல்லா எழுதுங்க, உங்களுக்கு திருப்திக்கு நீங்கள் எழுதுங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். சேதப்படைந்த பள்ளி கட்டிடங்கள் எந்த அளவுக்கு 3030 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே அது வந்து அடுத்த மேக்ஸிமம் எல்லாமே வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு உடனடியாக அந்த பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கான அந்த ஏற்பாடும் செய்ய சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து ஏற்கனவே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸை ஷேர் பண்ணதாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் வாடகை கட்டிடம் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த படிப்பு இதனால் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக அதுலேயும் கவனம் செலுத்திக்கொண்டிருக்கோம். இல்லம் தேடி கல்வி இருந்தால் ஒட்டுமொத்தம் 170,000 சென்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஏற்கனவே 150,000 சென்டர்ஸை நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல விதத்தில் அது பயன்பாடு பயனுள்ளதாக இருக்கின்றது. அதையும் வரும் காலத்தில் மாணவ முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சேர்ந்து அதை இன்னும் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிற அறிவுரை